So hello guys, welcome to my channel Travel Sphere. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு நான் வந்து என்ன ட்ரை பண்ணப் போறேன் அப்படின்னா பன்னீர் டிஷ் தான் நான் ட்ரை பண்ணப் போறேன். So பன்னீர் குர்குரே தான் ட்ரை பண்ணப் போறேன். So இந்த பன்னீர் பத்தி நான் first of all சொல்லிடுறேன். So உங்க பன்னீரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா Cows and Kisses அப்படினு சொல்லிட்டு Instagramல ஒரு பேஜ் இருக்கு. So அவங்களோட பன்னீர் தான் நான் ட்ரை பண்ணப் போறேன். And இவங்க கிட்ட வந்து மூணு வெரைட்டி ஆஃப் பன்னீர் இருக்கு. ஒன்னு வந்து plain இருக்கு, இன்னொன்னு வந்து பாலக் இருக்கு, green leaves வருது. And இது வந்து spicy. So spicy வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரெசிபி போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பாலக் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பன்னீர் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் பன்னீர் நான் வந்து வெளியே எங்கேயும் கேள்விப்படுறதில்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அண்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ இட். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். கடலை மாவு, அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், அண்ட் சால்ட்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லியும், அப்புறம் 5 பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அது ஒரு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து கரம் மசாலா பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ பெஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து படுகா மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பன்னீர் டிஷ் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் பீசஸ் பண்ணணும்டா. பன்னீர் பீஸ் எடுத்து பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து அவங்களோட பன்னீர் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதான் அவங்களோட வந்து பாலக் பன்னீர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஃப்ளேவர் பார்த்தீங்களா, நல்லா அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பன்னீர் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பன்னீர் வந்து ஸ்டிக் மாதிரி கட் பண்ணலாம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பன்னீர் வந்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பன்னீர் வந்து பவுலில் போட்டுடலாம். ஸோ பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, மெதுவாக எடுக்கணும், ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. ஸோ இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நான் வந்து படுகா மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாட் மசாலா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன், நான் வந்து படுகா மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சில்லி பவுடர் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அண்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேப்பர் இருக்கும், இந்த பேப்பர் பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்கடேஷ் பெட் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட டிஷ் தான் அது. ஸோ நான் பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதான் நான் வந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன். இன்ட்ரோல் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து மேக்னேட் பண்ணிடலாம், எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பன்னீருக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி நல்லா அப்படி ஒரு நல்லா அப்படி கொடுத்துருங்க. ஸோ இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ மெல்லமாக இதுவாக இது பண்ணுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ 2 மணி நேரம் என்னோடது உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மிக்ஸ் பண்ண பன்னீர் வந்து ஒரு 10 minutes வந்து எடுத்து வச்சுருங்க. A few minutes later. So guys, 10 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. அண்ட் பன்னீர் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா அந்த மசாலா வந்து நல்லா இதே இருக்குது. ஸோ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் கொஞ்சம் போடணும். சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டு. ஸோ நம்ம சால்ட்டும் அந்த பேஸ்ட்டு போட்டாச்சு, அது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து பன்னீர் கூட நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க, மேலே அந்த கோட்டிங் கொடுத்துருங்க. ஸோ கைஸ் அந்த க்ரீன் மசாலா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணலாம். ஸோ கடலை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். ஸோ கடலை மாவை நான் அரிசி மாவு போட்டாச்சும் அது மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சும்மா தொடர்க்குள்ளேயே அப்படியே உடஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் என்னால் பண்ண முடியல. அதனால் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துருக்கேன், பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆயில் வந்து பேனில் வச்சு சூட் பண்ணிடுறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பன்னீர் வந்து இன்னொன்று எடுத்து போடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னீர் குர்குரே இதானா நம்ம வெங்கடேஷ் பட் ஜி சொன்னாரு வீட்ல செஞ்சாச்சு இதானா பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் a few minutes later so guys நம்ம பன்னீர் குர்குரே வந்து நம்ம பண்ணிட்டோம் வெங்கடேஷ் பட் செஃப் அவங்களோட டிஷ் வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லி நம்ம முடிச்சிட்டோம் பாக்குறீங்க பாருங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு and நல்லா அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து கொஞ்சம் உடைஞ்சிருச்சு சோ அதனால அது வந்து அப்படியே வெச்சு மெயின்டெய்ன் பண்ணிட்டேன் சோ நல்லா இருக்கு இது வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் So guys, நம்ம பண்ணி முடிச்சாச்சு and thumbnail photos எடுத்தாச்சு. So next என்ன வேலை ட்ரை பண்றது தான். So அதான் என்னோட வேலை. First ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா கோட்டை இருக்கு. நல்லா ஒரு திக் இது வந்திருக்கு. So இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கெட்சப் ஒரு பைட் பன்னீர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அது அந்த கோட் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அது நல்லா இருக்குது நல்லா ஒரு ஸ்பைசி டேஸ்ட் வருது ஸோ அந்த க்ரீன் சில்லி அந்த மல்லித்தலை போட்டுருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவல் க்ரீன் டேஸ்ட் வருது ஸோ இட்ஸ் குட் நான் சாப்பிடும்போது எனக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பன்னீர் வந்து பாலக் அந்த ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்டாக இருக்குது கொஞ்சம் வெளியே வாங்குற பன்னீர் மாதிரி கிடையாது இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக மில்க் வச்சு அது வந்து அவங்க பன்னீராக பண்ணுறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க அண்ட் இவங்களோட நீங்கள் ஆர்டர்ஸ் வேணும்னா அவங்களோட கீழே நம்பர்ஸ் அண்ட் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வரும் ஸோ அங்கேயே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் ஓகே டன் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ராவல் ஸ்பீருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்